Hello friends, welcome back to Chef in Me. இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு எக் ட்ராப் கறி, உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இந்த கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டுக்கிறேன், 2 ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு கல்பாசி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம். இதை நல்லா வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சொடச்சடப்பு போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். இப்போ நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா லைட்டாக பொன்னிறமாகற வரைக்கும் அதை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிடுறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதில் நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள். இதை போட்டு நல்லா 30 செகண்ட்ஸ் இதை வதக்கிடலாம். இப்போ நான் 2 சின்ன சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா தக்காளி குழையிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன். இத கவர் பண்ணி 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ 1 மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காவும் 1/4 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதில் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் 2 மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நான் 4 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். இதை மறுபடியும் 5 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஸ்லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் இது நல்லா பிளெண்ட் ஆகும். இதை இன்னும் 5 நிமிஷம் கவர் பண்ணி குக் பண்ணிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 5 நிமிஷம் அப்படியே இது கவர் ஆகியே இருக்கட்டும். இப்போ நம்மளோட முட்டை உடச்சி ஊற்றின குழம்பு ரெடி. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ஈவன் ரைஸ்க்கு கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். செஃபின் மீக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.